தாயும் தந்தையுமா இருக்கின்ற அன்பு தெய்வமே இறைவா, இதோ ஆண்டினுடைய தொடக்க நாளிலே உமது பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் உம் பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். எம் தேவைகள் சிலவற்றை உம் பாதம் படைக்கின்றோம். விடுவிடையாம் எம் இயேசுவே நாயகா, இந்த ஆண்டின் முதல் நாளில் என் திருச்சபைக்காக சிறப்பாக மன்றாடுகிறேன். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தையர், ஆயர்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டில் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உம்மை மையப்படுத்தவாக அமையவும். நல்ல உடல்நலத்துடனும் உற்சாகத்துடனும் உன் பணி செய்ய அவரை ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் தொடக்கமே எம் இறைவா, இந்த நன்னாளில் நமது நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆயன் தம் மந்தையை வழிநடத்துவது போல இவர்கள் ஒவ்வொருவரும் பிற நலனிற்காக உழைத்திட எந்த பழிவாங்கும் உணர்வில்லாமல் மக்கள் நலனிற்காக சட்டங்களை இயற்றி அதன் வழி நடக்கவும் இவர்களுக்கு தேவையான அருளை தந்திட வேண்டும் என்று இறைவா அம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் வல்லலே எம் இறைவா, எங்கள் மத்தியில் உள்ள ஏழை எளியவர்களுக்காக மன்றாடுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் வாழ்வில் செழுமை பிறந்திடவும் வறுமை நீங்கவும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் தாரும். அன்பு செய்து வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முடிவுமான எம் இறைவா, இதோ இந்த ஆண்டிலே இயற்கை சீற்றத்தினால் நாங்கள் பாதிக்கா வண்ணம் எங்களை ஆசீர்வதியும். இயற்கையை நாங்கள் புரிந்து கொண்டு அவற்றோடு ஒன்றுபட்டு வாழவும். எங்கள் நாடு பொருளாதாரத்திலும் கல்வி செல்வத்திலும் மக்கள் ஏழை பணக்காரன், உயர்த்தி கொண்ட ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி என்ற எந்த பாகுபாடும் பாராமல் ஒற்றுமையாய் உருவமே எம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் உருவே எம் இறைவா, இவ்வேளையில் எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்கவும் எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ வரமருளை இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பு தோப்பினை இறைவா, இதோ உமது குழந்தைகளாகிய நாங்கள் நள்ளிரவு வேளையிலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடந்த சிலவற்றை எங்களுடைய சொற்களால் உம் பாதம் பதித்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றீர். அன்பு தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு தேவையான அழைத்தையும் நீர் வழங்கி எம் வாழ்வு உம் பாதையில் செல்லக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க செய்தருளும். இவற்றையெல்லாம் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. மாற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுவே. ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுவே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரும் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. இத
இதயத்தின் கண்கள் உனை தேடும் என்றும் இறைவா உந்தன் பதம் நாடும் உன்னினைவேணும் கோவிலில் நீதம் ஒரு படி நிம்மதி தேடி நான் தொழுவேன் என் மனமேனும் தோட்டத்தில் மகிழ்ந்திடும் இறைவா மலர்களை தாழித்தை உமக்களித்தேன் என் மனமேனும் தோட்டத்தில் மகிழ்ந்திடும் இறைவா மலர்களை தாழித்தை உமக்களித்தேன் இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரும் இதயத்தின் காணிக்கை உமக்களித்தே இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரும் இதயத்தின் காணிக்கை உமந்தளித்தே ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய் ஏழையின் காணிக்கை ஏற்றிடுவே இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரும் இதயத்தின் காணிக்கை உமந்தளித்தே இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரும் இதயத்தின் காணிக்கை உமந்தளித்தே நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த நினைத்தவர்களுக்காகவும் உமது கையில் இன்றைய பலியை ஏற்றுக்கொள்வாராக. நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகி இறைவா, ஆண்டின் தொடக்க நாளாகி இன்று நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளின் மேல் கனிவுடன் ஆசி வழங்கியருளும் இறைவனின் புனித தாய்க்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தை பெற்று பெருமை கொள்வது போல் அதன் நிறைவையும் பெற்று மகிழ செய்தருளும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக, இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அதுவே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பெருமான் தம் திருத்தூதருடன் அந்த அன்னை தூயாவி நிழலிட்டதால் தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உம் மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஹோசானா, ஹோசானா,
Hosanna, 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 Hosanna. வாடமும்யமும் யாவலும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா 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 நிரம்ப பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள் கிறிஸ்து மரித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் கிறிஸ்து மீண்டும் வருவார் கிறிஸ்து மரித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் கிறிஸ்து மீண்டும் வருவார்
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றாம். உம் திருமணென்று ஊழியம் புரிய தகுதியற்றமை தெரிந்து கொண்டமது கருணைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றாம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் 1000 துணி டிவோட்டா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இறைவா, இதோ இந்த நள்ளிரவிலே இங்கு கூடி உம்முடைய பாதத்திலே இந்த ஆண்டை தொடங்க வேண்டும் என்ற ஆசையோடு, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு, நம்பிக்கையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் உம்மால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும், வழிநடத்தப்படவும், நலன்களை பெறவும், நன்மை செய்யவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்தருளும். தந்தையே, மீண்டும் உயிர் பெற்று எழுவோம் என்கிற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த ஆண்டிலே எங்களது குடும்பங்களில் இறந்தவர்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், விபத்துக்களில் மரித்தவர்களையும், உத்தரிக்கிற நிலையிலே வேதனையுறும் அனைத்து ஆன்மாக்களையும் பேரிரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையும் எங்களது தாயும் ஆகிய தூய இடைவிடா சகாய் அன்னை, அவருடைய அன்பான துணைவர் தூய யோசைப்பு, திரு தூதர்கள், புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆராதனை ஆராதனை தீபத்தாலே ஆராதனை, வினை போக்கும் தெய்வமே தீபத்தாலே ஆராதனை 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 தூபத்தாலே ஆராதனை, தூய்மையான தெய்வமே தூபத்தாலே ஆராதனை 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 மலர்களாலே ஆராதனை, மகிமையான தெய்வமே மலர்களாலே ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணரசு வர வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்று பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தே போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மன நிறைவையும் ஆசியும் அருளையும் பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. பிறந்திருக்கின்ற இந்த புது வருடத்தில் நாம் அனைவரும் சமாதானத்தோடு வாழ இயேசு கிறிஸ்து தருகின்ற சமாதானத்தை அருகில் இருப்பவோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர், நமதுக்கு அமைதி அருளுகின்ற அன்பு தெய்வம், இத்தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் உலகத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா குணமடையும். சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது, எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது, எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. என்ன நினைத்து இந்த இன்பளையோ, மன்னன் எண்ணில் வந்த நாளில். சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது, எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. நெஞ்சில் ஊனக்கூறிடம் தந்து ரசிப்பே, பூபாடம் ஊனக்காய் நான் பாடுவே. நெஞ்சில் ஊனக்கூறிடம் தந்து ரசிப்பே, பூபாடம் ஊனக்காய் நான் பாடுவே. எந்தன் வீழி வாசலிலே நான் ஊனக்காய் காத்திருப்பே. வாழ்வின் செல்வம் நீயாகுவாய், மன்னன் என்றில் வந்த நாளில். சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது, எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. Thank you.
உந்தன் வரவாள் மனம் பொங்கி மகிழும் ஓயாத துன்பங்கள் இனி நீங்கிடும் நிலையான சொந்தமே மனம் நிறைவான என் பந்தமே நிலையான சொந்தமே இம்மன கோட்டையில் பூவாகுவாய் வழியாகுவாய் மன்னன் எண்ணில் வந்த நாளில் சின்ன பூக்கள் சிரிக்கிறது எங்கும் சிங்காரமாய் வண்டு பாடுது சின்ன சின்ன பூக்கள் சிரிக்கிறது எங்கும் சிங்காரமாய் வண்டு பாடுது என்ன நினைத்து இந்த இன்பலையோ நினைத்து இந்த இன்பலையோ மன்னன் எண்ணில் வந்த நாளில் சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம் பாராயோ பேரன்பே என் இயேசுவே தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே பாராயோ பேரன்பே என் இயேசுவே தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனும் கண்கள் கடலானதே என் வானில் விண்மீன்கள் ஒளி வெல்லமே உன்னோடு ஒன்றாகும் பொன்னாலிதே என் வாழ்வில் ஈடேதும் விதக்கில்லையே நீ வேண்டுமே நிதம் வேண்டுமே நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே வாமன்னே கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம் மனம் இன்னும் பொன் வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம் கால்கள் இறை வார்த்தை வழி செல்லவே என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே உயிர் மூச்சி நீதானே என் தேவனே உனையின்றி எனக்கு இங்கு வாழ்வில்லை நீ வேண்டுமே நிலம் வேண்டுமே நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே
ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம் சொன்னது போல என்னுடைய குருத்துவ வாழ்விலே புத்தாண்டு திருப்பலியை முதல் முறையாக எனது பங்கிற்கு வெளியிலே இங்குதான் நான் கொண்டாடுகின்றேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தந்தைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை தந்த இறைவனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகின்றேன். அருமையான அனைத்து நிகழ்வுகளும் அருமையாக தந்தை அவர்களும் உங்களுடைய பங்கு குழுவினரும் அருமையாக ஏற்பாடு செய்து ஆண்டவனுடைய ஆசியை பெற வகை செய்திருக்கின்றார்கள். உங்களுடைய திட்டமிடல் உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. 3 மாதத்திற்கு முன்பாகவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நாள் வர வேண்டும் என்று சொன்ன உங்களுடைய அன்பை மறக்க முடியாது. தேங்க்யூ ஃபாதர். நன்றி நண்பர்களே. மன்றாடுவோமாக. வானகத்தந்தையே இறைவா, என்றும் கன்னியான புனித மரியை உம் திருமகனின் அன்னை என்றும் திருச்சபையின் தாய் என்றும் ஏற்றுக்கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தாயிடமிருந்து குழந்தை புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையும் பெற்றுக்கொள்வது போல நாங்களும் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக புது வாழ்வையும் புது நம்பிக்கையும் இந்த ஆண்டு முழுவதும் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசி பெற அனைவரும் தலை வணங்குவோம். நன்மை அனைத்திற்கும் ஊற்றும் உறைவிடுமாகிய இறைவன் உங்களுக்கு தம் அருளை அளித்து தம் அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை தீங்கின்றி காப்பாராக. இறைவன் உங்கள் நம்பிக்கையை வளர்த்து விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் இறுதி வரை அன்பிலும் பொறுமையிலும் நிலைத்திருக்க செய்வாராக. இறைவன் நாள்தோறும் உங்கள் பணிகளை தம் அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாற்றி வழிநடத்துவாராக. இறை ஆசிரியருடன் மகிழ்வுடன் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவா உமக்கு நன்றி.